அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாவே நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடியது அந்த அம்மன் தான். அதாவது மங்களகரமான நாள் அப்படின்னு சொன்னால் நம்ம நினைவுக்கு வர்றது இந்த வெள்ளிக்கிழமை தான். வீட்டில் தினந்தோறும் விளக்கு ஏற்றாமல் கோவிலுக்கு போகாமல் இருக்கக்கூடிய பெண்கள் கூட வெள்ளிக்கிழமை அப்படின்னு வந்துருச்சுன்னா காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு மங்களகரமாக புடவை கட்டி குங்குமம் இட்டுக்கொண்டு கோவிலுக்கு போகிறவங்களை தான் நம்ம பார்த்துருப்போம். அதில் குறிப்பிட்டு விளக்கேற்றி பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் பார்க்குறோம். அந்த வகையில் வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, இந்த விஷயத்தை இப்படி செய்தால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எந்த நிறத்தில் ஆடையை உடுத்துனா நமக்கு நல்லது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இது குறிப்பிட்டு ஆன்மீக நாளுக்கு உரிய நாள். இந்த நாளில் நாம் அணியக்கூடிய ஆடையை பொறுத்து கூட நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குமா. வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாவே அது அம்பாளுக்கு உரியது. அம்பாளுக்கு உரிய பொருள் என்றால் அந்த பட்டியலில் முதல்ல இருக்கிறது குங்குமந்தான். குங்குமம் சிவப்பு நிறம் அல்லது மெரூன் நிறத்தில் இருக்கும். வெள்ளிக்கிழமை நாட்களில் சிவப்பு நிற ஆடை உடுத்தினாலும் சரி, அல்லது மெரூன் கலர் கலந்திருக்க ஆடை உடுத்தினாலும் சரி, அதன் மூலமாக நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வெள்ளிக்கிழமை காலையில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்துவிட்டு சிவப்பு நிறத்திலோ அல்லது மெரூன் நிறத்திலோ ஆடை அணிந்து கொண்டு நாம் நடக்காத நல்ல விஷயத்தை முயற்சி செய்யும்போது அந்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி கிடைக்குமா. நமக்கு முயற்சி செய்யக்கூடிய காரியத்தில் வெற்றியானது நிச்சயமாக நம்ம பக்கம்தான் நிற்கும் அப்படின்னும், இதை நம்மளுடைய ஆள் மனதில் பதிய வைத்து கொண்டு நாம் செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். பிறகு நம்மளுடைய தோல்வி என்பதே நமக்கு இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய வீட்டில் மங்களகரமான காரியம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறதா, வளர்பிறை வெள்ளிக்கிழமை ஒரு நாளாக பார்த்து நாம் தேர்ந்தெடுத்து கொண்டு இவையெல்லாம் தொடங்கணும் அப்படின்னா அது இன்னமும் நல்லது. குறிப்பிட்டு பௌர்ணமி நாளை கூட தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். சிவப்பு நிறத்தில் அழகான புடவை, சிவப்பு நிறத்தில் ஜொலிக்கக்கூடிய வளையல்கள், சிவப்பு நிற குங்குமம், அரளிப்பூ அல்லது மல்லிகைப்பூ, வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள், இவையெல்லாம் நம்ம வாங்கி ஒரு தட்டில் அழகாக அடுக்கி வைத்து அம்மன் கோவிலுக்கு சென்று அந்த அம்பாளுக்கு இந்த பொருட்களை கொடுக்கலாம். அம்மனுக்கு நிறைந்த வெள்ளிக்கிழமை நாளில் அல்லது பௌர்ணமி நாளில் அபிஷேகம் செய்து வைத்து நாம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது. அப்படி செய்யும்போது அலங்கார பொருட்களால் அம்மனுக்கு அலங்காரம் செய்து நாம் வாங்கி சென்ற குங்குமத்தை அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு கொடுத்தாலே போதும், நம்ம வீட்டில் தடைப்பட்ட மங்கள காரியம் கூட மீண்டும் சீக்கிரமாக நடக்க தொடங்கும். நம்ம வீட்டில் சந்தோஷம் இரட்டிப்பாகும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெண்களுக்கு மட்டும் இந்த பரிகாரம் என்பது கிடையாது, ஆண்களுக்கும் இந்த பரிகாரத்தை முயற்சி செய்து பார்க்கலாம். சிவப்பு வண்ணம் சேர்ந்த சட்டை அல்லது மெரூன் வண்ணம் கலந்த சட்டை இவைகளை போட்டுக்கொண்டு நடக்காது என்று சொன்ன காரியத்தை முயற்சி செய்து பார்க்கலாம். மேலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இப்படி செய்தால் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று சொன்ன காரியங்கள் கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லபடியாக நடந்து முடியும். பண விஷயத்தில் இருந்து மனம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்லதொரு தீர்வு தரக்கூடிய நாம் இந்த விஷயத்தை, அதாவது இது சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட இவையெல்லாம் செய்தோம் அப்படின்னா அது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்படிங்கிறதால வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்களும் இப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. அதே போல் இப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன வழிபாடுகளை நம்ம எந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வெள்ளிக்கிழமையில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னால் அது சுக்கரகோரையில் நம்மளுடைய வீட்டுக்கு கல்லுப்பை வாங்கி வருவது லக்ஷ்மி கடாட்சத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை அந்த உப்புடன் சேர்த்து மேலும் நாம் சில பொருட்களை நம்ம வீட்டுக்கு வாங்கி வந்தோம் அப்படின்னா அது அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வெள்ளிக்கிழமை நாளில் உப்பை நாம் தொடக்கக்கூடாது. அதாவது உப்பே இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய தவறாகவும் அது வறுமை நிலையை ஏற்படுத்துவதாகவும் தான் பார்க்குறாங்க. எந்தெந்த பொருட்களை நாம் எப்படி எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் மகாலட்சுமியினுடைய சொரூபமாகவே இருக்கிறவங்க தான் பெண்கள். வெள்ளிக்கிழமையில் பெண்கள் நிறைந்த அழகோடு இருக்க வேண்டும். அதாவது இதற்கு அர்த்தம் செயற்கையாகவே இல்லாமல் நாம்
சாதாரண முறையிலேயே இருந்து மஞ்சள் குங்குமத்தோடு அந்த இறைவனை வழிபட்டாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும்தான் உகந்ததா அப்படின்னா கிடையாது. பெண்களும் மேற்கொள்ளலாம், ஆண்களும் மேற்கொள்ளலாம். இருந்தாலும் பெண்கள் இந்த வழிபாடை செய்யும்போது அது முழுமை அடைகிறது அப்படிங்கிறது தான் அர்த்தப்படுது. மாம்ப வாரத்தில் எந்த நாளில் வேணாலும் இந்த வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். குறிப்பிட்டு சுக்கிரனுக்கு உரிய இந்த வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறது அம்பாளுடைய தரிசனத்திற்கு உரியதாகவும் அமையிறதால இந்த நாளை நம்ம தவறு விடாமல் வழிபட்டோம் அப்படின்னா அது நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய நன்மைகளையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த நாளில் முடிந்தவரை கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. அதாவது இந்த நாளில் கோவிலுக்கு போக முடியல, வீட்டில் இருந்தே வழிபடுறோம் அப்படின்னு சொன்னாலும் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. இருந்தாலும் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரும் பொழுது அது இன்னமும் நமக்கு நல்லதொரு பலனை கொடுக்கறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. குறிப்பிட்டு நம்ம வீடுகளில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுது. அதாவது நாம் இந்த நாளில் காலை மற்றும் மாலை இரண்டு வேளையும் விளக்கு ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா அது இன்னமும் சிறப்பானது. பெண்கள் இந்த நாளில் குங்கும பொட்டு நிரம்ப கொஞ்சம் மஞ்சளை முகத்தில் பூசிக்கொண்டு தலையில் பூ வைத்து கொண்டு கையில் வளையல் அணிந்து கொண்டு காலில் கொலுசு சத்தத்தோடு நாம் இந்த வழிபாடுகளை செய்யும்போது அவர்கள் மகாலட்சுமியினுடைய சொரூபமாகவே கருதப்படுறாங்க. கட்டாயமாக இந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டுமாவது இந்த இப்படி வழிபாடுகளை மேற்கொள்வது மிகவும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். மேலும் பெண்களை அழகுபடுத்தக்கூடிய சாதனங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. பெண்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்களை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாங்கி வருவது நம்ம வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எடுத்துக்காட்டுக்கு மருதாணி, கண்களில் இட்டுக்கொள்ளக்கூடிய மை, பொட்டு, வளையல்கள், மேலும் பெண்கள் அழகுபடுத்தக்கூடிய பல வகையான அழகு சாதன பொருட்கள் இவையெல்லாம் இருக்குது. கழுத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய மாலை, தலைமுடியை அழகுபடுத்த அணிந்து கொள்ளும் சாதனங்கள், சில வாசனை திரவியங்களையும் இந்த வெள்ளிக்கிழமையில் தாராளமாக நாம் வாங்கிக்கலாம். பெண்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்களை முடிந்தவரை வியாழக்கிழமை வாங்குறது மிகவும் நாம் தவிர்க்கிறது நல்லது. இதே போல் நாம் இந்த நாளில் வட மாநிலத்தவங்களை பார்க்கும்போது குறிப்பாக பெண்கள் தங்களை அழகுபடுத்தி கொள்வதில் அவ்வளவு முக்கியத்துவம் கொண்டிருப்பாங்க. அவர்கள் லக்ஷ்மி கடாட்சம் நிரம்பியதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. முடிந்தவரை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, எப்போதுமே மகாலட்சுமி அம்சத்துடன் இருப்பது தான் மிகவும் நல்லது. இதோடு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய வீட்டில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சிறிய மஞ்சள் நிற அல்லது சிவப்பு நிற துணி, இந்த துணியை எந்த துணியாக வேணால் இருக்கலாம், துணியை எடுத்துக்கொண்டு அந்த துணிக்கு உள்ளே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கல்லுப்பையும் மூன்று மிளகையும் வைத்து முடிச்சு போட்டு பூஜை அறையில் வைத்துவிட்டு மகாலட்சுமி பூஜை செய்யலாம். அதாவது கல்லுப்பையும் மிளகையும் இணைப்பது அப்படிங்கிறது மகாலட்சுமியும் விஷ்ணு பகவானையும் இணைத்து வைப்பதற்கு சமமாகத்தான் சொல்லப்படுது. இந்த முயற்சியை செய்து பார்க்கலாம், நம்ம வீட்டில் நிறையவே நன்மைகள் நடக்குமா. மேலும் நாம் இப்படி செய்வதெல்லாம் இது நன்மை நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு செய்யக்கூடாது. முழு மனதார நிச்சயமாக இதனால் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு நினச்சி செய்யும்போது கட்டாயமாக அது நமக்கு மிகப்பெரிய நன்மையாகவே அமைகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இது நிறைய பேர் கடைபிடித்து அதன் மூலமாக கிடைத்த ஒரு பலன் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த நாளில் நாம் சலுப்பு பார்க்காம சோம்பேறித்தனம் பார்க்காம கடவுளுக்கு நம்ம கைகளாலேயே பூக்களை கட்டி போடுவது, கோவிலுக்கு சென்று வழிபடுவது, இவையெல்லாம் நம்ம செய்யும்போது அது நிச்சயமாக நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையாகத்தான் அமைகிறது அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் வீட்லேயும் இது போல் வெள்ளிக்கிழமை நாட்களில் வழிபாடுகளை மேற்கொள்வீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே போல் நீங்கள் இத்தனை நாளாக வெள்ளிக்கிழமையில் சாதாரணமான வழிபாடுகளை மேற்கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வழிபாடுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இத்தனை வெள்ளிக்கிழமைகள் தான் வழிபடணுமா அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு கணக்கும் கிடையாது. நாம் எல்லா நாளுமே வழிபாடுகளை மேற்கொள்வது மிகப்பெரிய நன்மை தான். எத்தனை வருடங்கள் ஆனாலும் கூட இந்த குறிப்பிட்ட ஒரு நாளில் நம்ம வழிபாடுகளை செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த அம்பாளுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் வெள்ளிக்கிழமை வழிபாடு பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்களும் இதுபோல் வெள்ளிக்கிழமை நாட்களில் வழிபாடுகளை செய்து மிகப்பெரிய நன்மைகளை பெறுங்க. நன்றி வியூவர்ஸ்.